அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வந்து ஒரு ஜாடியில் ரெண்டு பீஸ் தேங்காய், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, கிளாம்பர், ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி கடாய் சூடாகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு கூட நல்லா கலர் விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பார்த்த அளவு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ நம்ம நார்மல் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம வந்து மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கலர் விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பு நம்ம ஸ்பீடில் தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம பெரிய பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கோம். பச்சை பட்டாணி சேர்த்துருக்கோம் நம்ம தேவையான அளவு. கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலர் விட்டுக்கலாம். நல்லா கலர் விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலரியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா தூள் ஒரு ஸ்பூன், தனியா தூள் 1.5 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா கலர் விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. சப்பாத்திக்கான குருமா ரெடி. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.